எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் அறிவிப்பு வெளியிட்ட லிட்டோ நிறுவனம். இல்லத்தரசிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியான செய்தி, குறைத்தது தங்கம் விலை. உயர்கின்றதா மருந்துகளின் விலை? நாட்டில் ஏற்பட்டுள்ள டீசல் தட்டுப்பாடு, மாட்டு வண்டியில் பயணம் செய்த தவிசாளர். அரசு நிறுவன பணியாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். மீண்டும் பால் மாவிலையில் மாற்றம், 120 ரூபாய் அதிகரிப்பு. சந்தையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஒரு வாரத்திற்கு தொடரும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டை வந்தடைந்த கப்பலிலிருந்து எரிவாயுவை அகற்றுவதற்கான நடவடிக்கை இன்னும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நாட்டிற்கு வந்த 2600 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற கப்பலிலிருந்து சமையல் எரிவாயுவை தரையிறக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. அதன்படி நாடு முழுவதும் 4,900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்ய போர் தொடங்கிய நாள் முதல் கச்சா எண்ணெய், தங்கும் விலை கடுமையாக உயர்வடைந்து வருகின்றன. இதன் எதிரொலியாக இந்தியாவிலும் தங்கத்தின் விலை எண்ணெய் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் தங்கத்தின் விலை தொடர் உயர்விலிருந்து வந்த நிலையில் இன்று சரவணுக்கு 880 ரூபாய் குறைந்தது. மக்களிடையே சற்று நிம்மதி ஏற்பட்டுள்ளது. அதன்படி தங்கத்தின் விலையை இன்று காலை நிலவரப்படி சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் 39,280 விற்பனையாகின்றது. இன்று கிராமுக்கு 110 ரூபாய் குறைந்தது. ரூபாய் 4,910 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அதே சமயம் ஒரு கிலோ வெள்ளியின் விலை நேற்று மாலை 76,700 ரூபாயாக இருந்த நிலையில் இன்று காலையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 2,600 ரூபாய் குறைவடைந்து ரூபாய் 74,100 விற்பனை செய்யப்படுகின்றன. மேலும் ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் 74.1 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மருந்துகளின் விலை அடுத்து 2 அதிகரிக்கும் என தேசிய மருந்து ஒழுங்குத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இது விலை அந்நிய செலவான நெருக்கடி காரணமாக மருந்து இறக்குமதி விதிக்கப்பட்ட தடையால் நாடு முழுவதும் மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தலைவர் கபிலடி ஜோய்சா தெரிவித்துள்ளார். மேலும் மருந்து விநியோகிக்க வழியில்லை, மருந்து வியாபாரிகள் மருந்துகளை விநியோகிப்பதில்லை, கேட்டால் கரன்சி பரிமாற்றம் பிரச்சனை என்கின்றார்கள். அதனால் சில மருந்துகள் இறக்குமதி செய்யப்படவில்லை, பிரச்சனை முன்கூட்டியே தயார் செய்யப்படவில்லை. டொலர் பிரச்சனையால் மருந்து நிறுவனங்கள் இறக்குமதி செய்ய அஞ்சுகின்றன. அவர்களுடன் பேசி தீர்வு காணப்படும் என மருந்து வளங்கள் மற்றும் ஒழுங்குமுறைத்துறை இராஜாங்க அமைச்சர் சர்மன் ஜெயசுமனா தெரிவித்துள்ளார். அதன்படி அடுத்த 2 மருந்துகளின் விலை உயர வாய்ப்புள்ளதாக தேசிய மருந்து ஒழுங்குமுறைத்துறை ஆணையகம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு பிரதேச சபை உறுப்பினர்கள் மாட்டு வண்டியில் பயணம் செய்து கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர்களே இன்று மாட்டு வண்டியில் பிரதேச சபைக்கு சென்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கரைத்துறை பெற்ற பிரதேச சபை மாதாந்த அமர்வு இன்று இடம்பெறவுள்ள நிலையில் மாதாந்த அமர்வுக்கு மாட்டு வண்டியில் சென்று கவனயீர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் அதிகரித்துள்ள விலைவாசி, பொருட்கள் தட்டுப்பாடு, மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவே இவ்வாறு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் டீசல் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் காரணமாக காட்டி இந்த நிலைமைகளுக்கு அரசு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கையுமே கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகியது. இதன்போது மாட்டு வண்டியில் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை தவிசாளர், உபதவிசாளர் உறுப்பினர்கள் பிரதேச சபையை நோக்கி சென்றுள்ளனர். அரசு நிறுவனங்களில் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை சேமிப்பதன் ஊடாக செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கையொன்று பொது சேவைகள் அமைச்சு வெளியிட்டுள்ளது. குறித்த சுற்றறிக்கையின்படி அரசு நிறுவனங்களில் வழி சீராக்கிகளின் பாவனை கட்டுப்படுத்தப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மின் துப்பாக்கி பாவனையை குறைத்து முடிந்தளவு படிக்கட்டுகளை உபயோகிக்க வேண்டும் என்பதுடன் மின் தூக்கியில் ஒருவர் மாத்திரம் பயணிப்பதை தவிர்த்து சுகாதார வழிகாட்டுதல்களுக்கேற்ப பயணிக்க உச்ச நபர்களின் எண்ணிக்கையும் பயணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ பால்மாவின் விலையை 300 ரூபாவால் அதிகரிக்க பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகின்றது. அதற்கமைய 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 120 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என அந்த சங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ஒரு தொன் பால்மாவின் விலை 5,500 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் உள்ளூர் சந்தையில் பால்மாவின் விலையை அதிகரிப்பதை தவிர வேறு வழியில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பில் நிதி அமைச்சர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் அறிவிப்பு வெளியிட்ட லிட்ரோ நிறுவனம் இல்லத்தரசிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியான செய்தி. குறைந்தது தங்கம் விலை, உயர்கின்றதா மருந்துகளின் விலை? நாட்டில் ஏற்பட்டுள்ள டீசல் தட்டுப்பாடு, மாட்டு வண்டியில் பயணம் செய்த தவிசாளர், அரசு நிறுவன பணியாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். மீண்டும் பால்மா விலையில் மாற்றம், 120 ரூபாவால் அதிகரிப்போம்.